வணக்கம் நேர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைக்கு பஞ்சாப் மாநில சட்டப்பேரவையில் இரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்று ஏற்கனவே தமிழ்நாட்டில், மேற்கு வங்கத்தில், கேரளாவில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா. அதாவது மாநில அரசினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களை, அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஆளுநர் என்கிற, அதாவது வேந்தர் என்கிற அடிப்படையில் ஆளுநருக்கு இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது, ஒரு சில மாநிலங்களை தவிர. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சிக்கல்கள், வேந்தராக அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதனுடைய அடிப்படையில் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஒரு சட்ட முன்வடிவு என்பது கொண்டு வரப்பட்டது. இனி தமிழ்நாடு மாநில அரசுக்குட்பட்ட அந்த ஆளுகைக்குட்பட்ட பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களை நியமிக்கக்கூடிய, அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசுக்குட்பட்டது. அதாவது வேந்தராக மாநில முதலமைச்சரே இருப்பார் என்கிற அடிப்படையில் அந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அப்படியான ஒரு சட்ட முன்வடிவு என்பது கடந்த வருடமே மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் கொண்டு வரப்பட்டது. அதே போன்றதொரு மசோதா நேற்றைக்கு பஞ்சாபில் கொண்டு வரப்பட்டது. மேலும் மாநில காவல்துறை இயக்குநரை, அதாவது டிஜிபியை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசுக்குத்தான் உண்டு. நாங்கள் யூபிஎஸ்சிக்கு தேர்ந்தெடுப்பு அனுப்ப மாட்டோம், நாங்கள் ஒரு குழுவை அமைப்போம், அந்த குழு பரிந்துரை செய்கிற ஒரு 6-7 பேரில் மாநில அரசே அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையினுடைய தலைமை இயக்குநரை நியமிக்கும் என்கிற ஒரு மசோதா. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இன்றைக்கு நாம் கழுகு பார்வையோடு பார்த்தால் மாநில உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய மசோதாக்களை அந்தந்த மாநில அரசுகளை தீர்மானங்களாக, சட்ட மசோதாக்களாக கொண்டு வருகின்றன. ஏன் இப்படியான ஒரு சூழல்? விரிவாக நான் வாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய நிகழ்ச்சியிலே திமுகவிலிருந்து திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மற்றும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சந்திரசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை கூடுதல் இயக்குனர் திரு ராமநாதன் அவர்களும் கல்வியாளர் மாறன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சந்திரசேகரன் சார், உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல பஞ்சாப்ல நேற்றைக்கு இரண்டு சட்ட முன்வடிவுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே ஒன்று தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் உள்ளது தான், டிஜிபிங்கிறது ஒரு புதுசாக ஒன்று இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க மாநில உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய அந்த மசோதாக்களை? இல்லை, இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிராக இந்த மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதனால இந்த மோதல்கள் இருக்குன்னு அர்த்தம். இதை ரெண்டு விதமாக பார்க்குறேன் நீங்கள். சரி, இப்போ முதல்வராக இருந்த மோடி, இப்போ பிரதமராக வந்த மோடி, ரெண்டு விதமாக பார்க்கணும் நம்ம. ஏன்னா முதல்வராக இருந்தபோது அவர் எப்படி ஆக்ட் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏன்னா 50% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு ஒரு சட்டம் சட்டசபையில் நிறைவேற்றுறாங்க. அது அப்போது இருந்த ஆளுநர் வந்து பெண்டிங் வைக்கிறாங்க, அதுக்கு ஒப்புதல் உடனடியாக தராமல் கொஞ்சம் பெண்டிங் வைக்கிறாங்க. உடனே கொதித்தெழுந்து இவர் போய் டெல்லியில் பேசுகிறார், மாநில அரசின் சட்டத்துக்கு உடனடியாக ஒப்புதல் தரவில்லை, பெண்களுக்கு எதிராக ஒரு பெண்ணே இருக்கிறார். ஏன்னா கமலாபாலினால் தான் இப்போ கவர்னராக இருந்தாங்க. சரி, பெண்களுக்கு எதிராக ஒரு பெண் ஆளுநரே இருக்கிறார் அப்படின்லாம் கொதிச்செழுந்து பேசினார். சரி, இது ஒரு சம்பவம். அடுத்தது இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோக் ஆயுக்தா சட்டப்படி 1986 லோக் ஆயுக்தா சட்டப்படி ஒரு அந்த நீதிபதியை நியமிப்பதற்கு அந்த மாநில தலைமை நீதிபதியும் கவர்னரும் இணைந்து நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்கிறதுனால அந்த நீதிபதிக்கும் கவர்னருக்கும் அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு ஏஆர் மேத்தான்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க 2011. இவர் உடனே அதை எதிர்த்து இவர் இந்த இதை ஒப்புக்கொள்ள முடியாது, எங்களுடைய மாநில அரசை கலந்தாலோசிக்கவில்லை அப்படின்னு பிரதமர் மன்மோகன் சிங்க்கு கடிதம் எழுதுகிறார். பிரதமர் மோடி கடிதம் அதோடு விட்டார்னா இல்லை, ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் இந்த லோக் ஆயுக்தாவுக்கு நீதிபதியை நியமிக்கிறார்கள், இது சட்டவிரோதம்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சரி, அந்த நியமனத்தை அப்ரூவ் பண்ணினாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனால் அதே நேரத்தில் கவர்னர் வந்து மாநில அதை இன்சிஸ்ட் பண்ணாங்க. கவர்னர் வந்து மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின் கீழ் தான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்றதையும் குறிப்பிடணும். நீங்கள் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரம் சொன்னீங்க. பல்கலைக்கழக துணைவேந்தர் சம்பந்தமாக பூஞ்ச் கமிட்டி ஏற்கனவே யூபிஏ ஆட்சி இருக்கும் பொழுது பூஞ்ச் கமிட்டி நியமித்து இப்போ ஆளுநருடைய அதிகாரங்கள் சம்பந்தமாக நியமித்தாங்க. அவங்க அந்த இது சொல்கிறப்ப மாநில அரசு தான் வந்து பல்கலைக்கழக வேந்தர்களை நியமிக்க வேண்டும், அந்த அதிகாரம் கவர்னரிடம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கொடுத்தாங்க. சரி, கொடுத்து இது சம்பந்தமாக மாநில அரசோட கருத்துக்களை கேட்குறாங்க. அதில் தமிழ்நாடு உட்பட ஒரு 13 மாநிலங்கள் அதை எதிர்க்கணும், அதாவது மாநில அரசே நியமிக்கணும்ன்ற கருத்து ஏற்கனும்னு சொல்கிறாங்க.
அதில் ஒன்று பிரதமர் இப்போது பிரதமராக இருக்கும் மோடி முதல்வராக இருந்த குஜராத்தும் ஒன்று. அதை ஏற்றுக்கொண்டு இன்று வரை குஜராத்தில் மாநில அமைச்சரவை அதாவது முதல்வர் தலைமையிலான குழு தான் பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்கிறார்கள். சரி, ஆனால் பிரதமர் மோடி அப்படின்னு எடுத்துக்கங்க, ஒன்று 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு எதிராக பெண்களே இருக்கிறாங்க. நீங்கள் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க, குறைகள் ஒத்து கொண்டே இருக்காங்க. அதை பற்றி எந்த விதமான பேச்சும் இல்லை பிரதமர் மோடியாக. அதே மாதிரி கவர்னரை வைத்து இன்றைக்கு பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்க மாநில அரசு தான் நியமிக்கணுங்கிறத எதிர்த்து கவர்னர்கள் எல்லோரும் செயல்படுறாங்க. முதல்வராக இருக்கும் பொழுது மாநில உரிமைக்காக குரல் கொடுத்தவர், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்றவர், இன்றைக்கு மாநில உரிமைகளை நசுக்குவதற்கு அதே கவர்னர்களை உபயோகப்படுத்துவது தான் ஒரு ஒரு வியப்பு விந்தைன்னு சொல்லணும். ஏன்னா இன்னும் அவர் வந்து மாநில முதல்வர் என்ற ரேஞ்சிலேருந்து இல்லையா, அல்லது அவர் ஏற்கனவே உள்ள பழையவற்றை மறந்து விட்டாரா என்பதுதான் தெரியல. நிச்சயமா இல்லை. நீங்க அப்ப முதல்வராக மோடி பிரதமராக மோடினு ரெண்டு பார்வை வைக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுதான். பட் நீங்க இந்த கம்பாரிசன் வச்சதுனால நானும் கம்பாரிசனோட ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக ஒன்று எதிர்கட்சியாக ஒன்று அப்படின்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கா? ஏன்னா இதே பிரச்சனை முன்பும் இருக்கிறது. அப்ப காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ஏன் மோடி போராடினார், போராட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார், அவருங்க போராடினாருங்க இரட்டை வேடம் அப்படிங்கும் போது இன்றைக்கு காங்கிரஸ் அப்பொழுது எதிர்த்தது இன்றைக்கு ஆதரிக்கிறது இல்ல? அப்ப அதுவும் இரட்டை வேடமா? இல்ல, நீங்க சரியான கேள்வி கேட்கறீங்க. அதாவது எல்லா காலகட்டங்களிலும் இது இருந்திருக்கிறது. சரி, ஆனால் முழுவதுமாக அரசியல் சட்டத்தை புறந்தள்ளுகின்ற சூழ்நிலை இப்பதான் நிகழ்வு. நீங்க கவர்னர் ஏதோ ஒரு இதை கொண்டு செல்வார். இங்க கூட சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம், அதற்கு பிறகு வந்த அரசுகள் பிரச்சனைகள் பார்த்தோம். ஆனால் அதற்கு பிறகு நீங்க ஒரு 80s பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ஒரு 80s 89 90s பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கருத்துக்கள் மாநில அரசுகளால் மாநில கட்சிகளால் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. திமுக உட்பட எல்லா கட்சிகளாலும் வலியுறுத்தப்படுகிறது. அந்த கோரிக்கை வலுப்பெற்று மத்தியிலும் மாநில கட்சிகள் அங்கம் வகிக்கின்ற ஒரு நிலைமை வந்த பிறகு இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு வந்த சூழ்நிலைகளை எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று பொம்மை ஆஃப்டர் பொம்மை வழக்குக்கு பிறகு 356 பயன்படுத்த முடியாத நிலைமை. அதற்கு அடுத்து இதே காங்கிரஸ் கட்சி தான் தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததுன்றதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னதே அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தெரிஞ்சு, ராஜீவ்காந்தி இருந்தபொழுது தான் தெரிஞ்சு. அதே மாதிரி கீழ்மட்ட அளவில் ஒரு அதிகாரங்கள் பரவலாக்கப்படணும்னு சொல்லி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் கட்சி தான். ஓகே, நீங்க அதை இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதிகாரத்தை பரவலாக்குனதும் காங்கிரஸ் கட்சி தான். நீங்க கால மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஒரு கட்டத்தில் செய்தார்கள், 356 பயன்படுத்தினார்கள், எமர்ஜென்சியை கொண்டு வந்தார்கள், எல்லாரும் சொல்றதுதான், கருத்து சொல்றதுதான், அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. நீங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தது உண்மைதான். ஆனா அதன் பிறகு அதனால் தண்டிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி, மக்களால் தண்டிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த கால சூழ்நிலைகள் எப்படி நடந்தது, காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுடைய மனநிலையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மாநில கட்சிகளை அங்கீகரிக்க வேண்டும், மாநில கட்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாநில கட்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மாநில சுயாட்சிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றார். இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையேற்ற பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, மாநில கட்சிகளை மதிக்க வேண்டும், மாநில உரிமைகளை மதிக்க வேண்டும். அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு இருந்த நிலைமை வேறுங்கிற யதார்த்தத்தை உணர்ந்திருக்காங்க. அதை நோக்கி காங்கிரஸ் பயணிக்கிறது. அதை நோக்கி பல நீங்க ஆர்டிஐ சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. ஆனா இன்றைக்கு அதே பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு என்ன பண்ணாங்க, இவங்க பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரத்தை பறிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. கோஆபரேட்டிவ் சொசைட்டி முதற்கொண்டு அங்க எடுத்துக்கிறாங்க. என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறத பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். ஆண்டாள் மேம், நீங்க எப்படி பாக்குறீங்க முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு தீர்மானங்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கிறது, அந்த வகையில் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் அப்படின்னு பஞ்சாப் அரசு முடிவெடுத்திருக்கிறது? ஆமாம், இது வந்து நம்முடைய முதல்வருடைய குரலைத்தான் எல்லா மாநிலங்களும் பிரதிபலிக்கின்றன, எதிரொலிக்கின்றன அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். நேற்று அந்த கலைஞர் கோட்டம் திறப்பு நிகழ்வில் கூட நமக்கு நம்முடைய முதல்வர் மிக அழகாக சொன்னார், ஜனநாயகம் என்பது வீட்டுக்கான அகல் விளக்கு, சர்வாதிகாரம் என்பது காட்டு தீ, எப்பாடுபட்டாலும் அதை அணைத்தே தீர வேண்டும் அப்படின்னு. அப்படின்னு பார்த்தா இந்த மத்தியில் இருக்கின்ற அந்த காட்டுத்தீயை அணைப்பதற்கான ஒரு முயற்சியை தான் பஞ்சாப் அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்கு முன்பே நம்முடைய முதல்வரும் இங்கே செய்துவிட்டார். நம்முடைய சார் பேசும்போது சொன்னார், அந்த கூட்டாட்சி சுயாட்சி அப்படிங்கிற அந்த கருத்தியலை மிக அழகாக சொன்னார். அதில் கூடுதலாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா,
முதல்வராக மோடி, பிரதமராக மோடி. முதல்வராக மோடி இருந்தப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு அவரே உணர்ந்துதான் அந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் எடுத்தாரு. ஆனா பிரதமராக வந்த பின்பு மத்தியில் காட்டாட்சி, மாநிலத்தில் பேயாட்சி என்பதாகத்தான் அவர்களுடைய வழிமுறை இருக்கிறது. எனவே எங்கேயுமே அந்த ஜனநாயக பண்புகள் காப்பாற்றப்படவில்லை. ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை, சுதந்திரத்தை, அவர்கள் செயலாற்றுவதற்கான ஒரு உரிமை இருக்குல்ல, அதை கூட கொடுப்பதே இல்லை என்பதில் நம்முடைய மத்திய அரசு மிக தெளிவாக இருக்கிறது. எனவே நம்ம ஒரு எமர்ஜென்சி பில் அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நிச்சயமா உணர முடியுது. என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுங்கிறது மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்து, அதாவது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகள்லாம் சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்துறாங்களா, இல்ல ஒன்றிய அரசு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்துறாங்களா? பிஜேபி ஆளாத மாநிலங்களின் கழுத்தில் ஒரு சுருக்கு கயிறை மாட்டுகிறது. அந்த சுருக்கு கயிறை இழுக்கும் போது இவர்கள் துடித்தெழுந்து எங்களுடைய உரிமை பறிபோகிறது என்று இவர் நம்முடைய பிஜேபி ஆளாத மாநிலங்கள் குரல் எழுப்புகின்றன. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். அதனால பிஜேபி ஆளாத மாநிலங்கள் குரல் எழுப்புகின்றன, எதிர்வினை ஆற்றுகின்றன என்று இல்லை. அவர்கள் முதலில் தவறு செய்கிறார்கள், அந்த தவறை திருத்துவதற்கு இவர்கள் துடிக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. அதை தவிர அந்தந்த நம்ம இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ப்ராவின்ஸ்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல, நிறைய குழுக்கள் உண்டு, இன அடையாளங்கள் நிறைய உண்டு. ஒவ்வொரு 10 அடிக்கும் நம்ம இந்தியாவில் கலாச்சாரம் மாறும், உணவு மாறும், மொழி மாறும், மக்களுடைய இயல்பு மாறும், உணர்வு மாறும், உணர்ச்சி மாறும், எல்லாமே மாறும். அது அந்தந்த மாநிலங்களுக்கான அரசு, அவர்களுக்குத்தான் அந்த பல்ஸ் புரியும். அது இல்லாம எங்க இருந்தோ ஒருத்தர் அனுப்புவாங்க, அவர் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமாக இருப்பார் அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் சாத்தியம் இல்லை என்பதை நம்முடைய மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மோடி ஆளுகின்ற மத்திய அரசு, ஏன்னா நம்முடைய சார் சொன்ன மாதிரி காங்கிரஸ் நிறைய மாற்றங்களை, சித்தாந்த மாற்றங்களை பல முறை தன்னுடைய செயல்பாட்டில் தகவமைத்து தங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அப்படி இல்லாமல் மோடி அவர்கள் இன்னமும் அந்த காட்டாட்சி தத்துவத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார். அதை நாம் மாற்றியாக வேண்டும் என்பதைத்தான். இல்ல, மாற்றியாக வேண்டும்ங்கிறது நோக்கமா இருக்கலாம், இலக்கா இருக்கலாம். ஆனா ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டோட அரசினுடைய சார்பாக நிறைவேற்றப்பட்ட மசோதா இன்னும் மசோதாவே இருக்கு, சட்டம் முன்னோடியாவே இருக்கு, இன்னும் ஒப்புதல் பெறல. அப்போ இங்கிருந்து போன பன்வாரிலால் புரோஹித் தான் இதுல இருக்காரு, பஞ்சாப்ல இருக்காரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய சட்டம் முன்னோடி மட்டும் எப்ப சட்டமா ஆகும்? கேரளாலையும் அப்படியே இருக்கிறது, வெஸ்ட் பெங்கால்லயும் அப்படியே இருக்கு. இல்ல, அப்படியே இருக்குங்கிறதுனால நம்ம செயலாற்றாம இருந்துட முடியாது. இல்ல, நம்முடைய கடமை என்ன? நம்முடைய ஒரு சட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதை செய்ய வேண்டியது அங்க உள்ள எலெக்டட் பாடியோட கடமை, உரிமை எல்லாமே. இந்த வாய்ஸ் முதல்ல வருது இல்ல, அந்த வாய்ஸ் வர்றதை கூட கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் மத்தியில் ஒன்றிய அரசு இருக்கிறது. They want to suppress all the voices. இந்தியா முழுக்க ஒரு அமைதி, பேரமைதி, ஒரு சுடுகாட்டு அமைதி இருந்தால் ஆஹா, இதுதான் ஜென்மபூமி, இதுதான் ராம ஜென்மபூமி என்று அவர்கள் சொல்கிறார்கள். துப்பாக்கி முனையில் வருகின்ற அமைதிக்கு பெயர் சுதந்திரம் இல்லை, நிதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படியான ஒரு அமைதியை அவர்கள் காஷ்மீரிலும் கொண்டு வந்திருக்காங்க, மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். நேத்து மன் கி பாத்ல அவர் பேசுறாரு, அவ்வளோ வீர உரையாற்றார், 100வது நிகழ்ச்சி முடிஞ்சு 102வது. அந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கல்ல, ரேடியோவை உடைச்சிருக்காங்க. எப்போதுமே வாய் வார்த்தையாக, வாய் ஜால வார்த்தையாக பேசிக்கொண்டே இருக்கின்றவர் நம்முடைய பிரதமர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து, இந்த சட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும், அது நிறைவேற்றப்பட வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஏன் இவங்க பிரயோஜனம் இல்லாம நிறைவேற்றிட்டு இருக்காங்க, சட்டத்தை ஏன் உருவாக்குறாங்க? இல்லை, நாங்கள் உணர்வோடு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சி அது. அதையே நாம் தடை செய்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு எச்சரிக்கை மணி நம்முடைய ஒன்றிய அரசுக்கு. நிச்சயமா பார்வையில் தான் நான் பார்க்க, கண்டிப்பா இல்ல. முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்ட மசோதாவை இங்க கொண்டு வந்தப்போ தமிழ்நாட்டுல எதிர்த்தது ரெண்டு பேர், ஒன்று பாஜக, இன்னொன்று அதிமுக. பாஜக சொன்ன காரணம் என்பது, துணைவேந்தர்களை மாநில அரசே முதல்வரே நியமித்தா அது அரசியல் மயமாக்கப்பட்டு விடும், கல்வியிலையும் அரசியல் புகுந்து விடுங்கிற ஒரு பார்வை வைத்தாங்க. பேசுவோம் நம்ம அடுத்த சுற்றுகள். இப்ப அவங்க வைக்கிறாங்கல்ல ஆளுநரை கொண்டு வராங்களே, அது என்ன? அப்படியே பியூர்லி சானிடைஸ்ட் ஒன்னா, சாங்டிஃபைடு ஒன்னா, தூய்மைப்படுத்தப்பட்ட, புனிதப்படுத்தப்பட்ட ஒரு பதவியை ஆளுநர்
ஆளுநர் என்பது அவர்களுக்கு யார் மிக அதிகமாக ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்கள தான் ஆளுநராக நியமனம் பண்ணுறாங்க. அப்போ அது மட்டும் புனிதமான ஒரு பகுதி பதவி ஆயிடுதா, அவங்க நியமித்தா அது புனிதம், மற்றவங்கள் நியமித்தால் அதில் புனித குறைபாடு இருக்கிறதுங்கிறதெல்லாம் எந்த விதமான விவாதம்னு ஏற்றுக்கவே முடியலை. தற்போது நம்முடைய அமர்விலே ஓய்வு பெற்ற காவல்துறை கூடுதல் இயக்குனர் திரு ராமநாதன் அவர்களும் கல்வியாளர் மாறன் அவர்களும் இணைகிறார்கள். இருவருக்கும் வணக்கம். ராமநாதன் சார், உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், நேற்றைக்கு பஞ்சாபில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு சட்ட முன்வடிவுகளில் ஒன்று பற்றி நாங்கள் பேசணும். பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்களை யார் நியமிப்பதுங்கிற ஒரு அதிகாரம், இன்னொன்று மாநிலத்திற்கான டிஜிபியை நியமிப்பதற்கான பரிந்துரை, இனிமேல் நாங்கள் யூபிஎஸ்சிக்கு அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறதா. வழக்கமாக அந்த நடைமுறை எப்படி சார் இருக்கும், டிஜிபியை நியமிப்பதற்கான நடைமுறை? நம்ம அதிலேருந்தே ஆரம்பிக்கலாம். இது வந்து இப்போ இடைப்பட்ட காலத்தில் எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு உள்ளதான் இந்த மாதிரி வந்தது. ஓ, அதற்கு முன்னாலாம் டிஜிபி வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்புறது இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டே முடிவெடுக்கும். ஆமாம், கவர்மெண்ட்டு லாண்டான சப்ஜெக்ட்டு ஸ்டேட் சப்ஜெக்ட்டு. சரி, அதில் வந்து டிஜிபியை நியமிக்கிறதுக்கு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு தான் அதிகாரம். ஓகே, இதுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு என்ன அவங்க காரணம்னு சொன்னாங்க, இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அவங்க நினச்ச மாதிரி போட்டுக்கிறாங்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட்ஸ் போச்சு. நான் நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் ஏதோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதற்கு பிறகு அது எனக்கு இப்போதைக்கு சரியாக ஆகும். சரி, அதற்கு பிறகு இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, அதில் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வந்தாச்சுன்னா சீஃப் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ், இப்போ தான் டிஜிபி உங்களுக்கு 10 பேருக்கு மேலே இருக்காங்களே, அது ஆல் இண்டியா சர்வீஸில் உள்ள மிகப்பெரிய தவறு. அதை பற்றி மாநில சுயாட்சியில் பேசியில் பேசலாம். சரி, அப்போ அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க நீங்கள் ஒரு சீஃப் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ்னு வரையில் அவருக்கு 2 வருஷமாவது டைம் கொடுக்கணும். சரி, அப்படிங்கிற எதுக்கு 2 வருஷம் டைம் கொடுக்கணும், அவர் ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இல்லையா? ஓகே, அப்படின்னா ஏன் சீஃப் செக்ரட்டரி நீங்கள் அந்த ஃபார்முலாவை கொண்டாடல, ஏன் வந்து ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கொண்டாடல, ஏன் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் கொண்டாடல, அவங்கெல்லாம் விசாரிக்கிறவங்க. சரி, அவங்க வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரல. சரி, 6 மாதத்தில் கூட ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வர்றாரு, அப்புறம் ரிட்டையர் ஆகிறாரு, அடுத்தவர் வர்றாரு. இவர் வந்து டிஜிபிக்கு வந்து விசாரணைங்கிற வேலையே கிடையாது, இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு. ஓகே, அவ்வளோதான். சரி, இவர் இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. அந்த திங்க வந்து ஒரு ஃபார்முலாவை என்ன ஒரு ஒரு இந்த நேரத்தில் நான் சொல்லணும், நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் பழைய இல்லை, நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசலாம். நம்ம கலைஞர் சொல்லியதாக எனக்கு வந்து என்னை இருக்க சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டயத்தில் நான் போயிடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். சரிங்க, நான் என்ன சொல்லணும், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நீங்கள் 2 வருஷம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்படுது. ஓகே, 35 வருஷத்தில் ஒரு ஆஃபீஸர் செய்யாத அந்த கடைசி 2 வருஷத்தில் செஞ்சுறாரு அவர். அவே இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த 2 வருஷம் பீரியடுங்கிறது எப்படின்னா, 1 மாதம் இன்னைக்கு இந்த மாதத்தில் ரிட்டையர் ஆகிறவரை நீங்கள் 2 வருஷம் போடுறீங்க. ஓகே, இல்லை நிச்சயமா சார், அந்த எக்ஸ்டென்ஷன் பற்றி நம்ம பேசுவோம். பட் ஆனால் இந்த யூபிஎஸ்சிக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவெடுக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் ஏற்கனவே ஒரு வகையில் பார்த்தா இங்கிருந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு ஒரு 5 பேர் பட்டியல் அனுப்புகிறாங்க, திரும்ப அவங்க 3 பேர் ஒரு பட்டியலை இங்கே திரும்பி அனுப்புகிறாங்க, அதுலேருந்து சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தானே இருக்குது. அப்போ ஏற்கனவே மாநில அரசுக்கு தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு அதில். நீங்கள் சரி, இப்போ என்ன செஞ்சாங்க, யூபிஎஸ்சில் 30 வருஷம் முடித்தவங்களெல்லாம் அனுப்புங்கிறாங்க. சரி, 30 வருஷம் முடித்தவங்களாம் அடிஷ்னல் டிஜிபி லெவலில் இருப்பாங்க. ஓகே, டிஜிபி ஆயிருக்க மாட்டாங்க, ஆயிருக்க மாட்டாங்க, அவங்களோட அவங்களே அனுப்புங்கிறாங்க. ஓகே, அவங்க சொல்கிறது சரி. அப்போ நீங்கள் இவங்க எல்லா ரெக்கார்டையும் நான் பெருஸ் பண்ணி நான் சொல்கிறேங்கிறாங்க. ஓ, பெருஸ் பண்ணிச்சோடனே அவங்க வந்து அப்போ ஒரு 5 பேரும் அதுக்கு செலக்ட் பண்ணி அப்புறம் அனுப்புகிறாங்க. ஓகே, அதில் நம்ம வந்து ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படின்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் நம்பலையா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யூபிஎஸ்சி மூலமாக தான் வரணும்னு என்ன அவசியம்? ஏன் டிஜிபியை மட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலைஸ் பண்ணுறீங்க? அப்படின்னா டாப் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதெல்லாம் செய்யுங்க. அப்படி சரி, அது செய்யலையே நீங்கள். ஓகே, ரெண்டாவது லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். சரி, அந்த ஸ்டேட் சப்ஜெக்டில் உள்ள அவன் சீஃப் மினிஸ்டருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு தலைமைச் செயலாளர் நியமிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவெடுக்கும் போது டிஜிபிக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக, ரைட். அந்த கேள்வி அதோட நீங்கள் தேவையோட சேர்த்துக்கலாம். ஜுடிஷியரியுமே சொல்கிறேன், ஜுடிஷியரியுமே சொல்கிறேன், அவங்க வந்து ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக வர்றவருக்கு நீங்கள் 2 வருஷம் கொடுக்கலையே, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வர்றவங்களும் கொடுக்கலையே. இன்னொரு காரணம், முக்கியமான காரணம்னா, அவங்கெல்லாம் வழக்குகளை விசாரிப்பவர்கள். சரிங்க, பாதியில் வழக்கை விட்டுட்டு போகக்கூடிய நிலை இருக்குது. ஓகே, இங்கே டிஜிபிக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு கண்டிஷனே கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டு தான் அவரு. ஓகே, அவர் அப்படி உள்ளவருக்கு போய் 2 வருஷம் நீங்கள் யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சு அவருக்கு கொடுக்கணும், ஆனால் 2 வருஷம் கடைசியில் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் எதுக்கு? தேவையில்லை. சரி, அதனால் வந்து கீழே உள்ள அதிகாரிகளுக்கு
அந்த வாய்ப்புலாம் போயிடுது. இப்போ கடைசி ஒரு மாதம் ரிட்டையர் ஆகல, நீங்கள் கொண்டு 2 வருஷத்துக்கு போடுறீ அவரை. சரி, அவருக்கு பின்னால் உள்ளவருக்கு 1 வருஷம் இருக்கும் டிஜிபி ஆகிறதுக்கு. சரி, ஆனால் இவர் 2 வருஷம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து அவர் டிஜிபி அந்த சீஃப் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் வர்ற வாய்ப்பே இல்லாமல் போயிடாரு. அதனால் ரொம்ப உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள அவர் ஒரு பொறுமல் இருக்குது. சரிங்க, இல்லை நிச்சயமா அந்த எக்ஸ்டென்ஷன் பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அந்த 2 வருடம் அப்படிங்கிறது வேண்டாம் அவசியமே இல்லை. அது ஓகே, அது ஒவ்வொரு அரசு ஒரு சார்ந்த ஒரு கொள்கை முடிவாக இருக்கிறது, அது உங்களுடைய பார்வை நீங்கள் வைக்கிறீங்க. இல்லை, சார்ந்த கொள்கை முடிவு இல்லை, 2 வருஷம் கடைசியில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கண்டிஷன், அது நானும் ஒரு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஓகே சார், அரசினுடைய கொள்கை இல்லை, அரசு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது வேற. சரி, அதுக்கு எப்பவும் உண்டு பவர்ஸ், ரைட், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சரி, ஆனால் இது கொடுக்கறது நீங்கள் கடைசியில் உள்ளவர் 2 வருஷம் இருந்து ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால தான் செய்கிறாங்க. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க அப்போ மற்ற எதுலேயுமே இல்லாதது டிஜிபி பட்டியலில் நான் ஏன் ஒன்றிய அரசுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது, அவன் அனுப்பணும்னு அவங்க நினைக்கிறதுல என்ன உள்ள அரசியல் இருக்கிறது, ஏன் வந்து யூபிஎஸ்சி அனுப்பணும்னு நினைக்கல. சரி, அனுப்ப சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டர். ஓகே, அதை வந்து நான் தான் சொல்கிறேன், அது ஒன்று மட்டும் எனக்கு இதில் சரி, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரி வந்தது. சரி, ஆனால் அந்த டைரக்ஷனாக ரிவியூ பண்ண சொல்கிறேன், ரீகன்சிடர் பண்ணணும். சரி, ஏன் டிஜிபிக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால்? ஓகே, இப்போ நீங்கள் வந்து பஞ்சாப் அரசு அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்குன்னு சொன்னால் அது நியாயமான, அது டிஜிபி போஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டேட்டு தான் போடுவோம், சரி, உங்களுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறது தான் சரியான டைரக்ஷன். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுதான் சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எடுக்க வேண்டும், எடுக்க எடுத்துக்கலாம்லாம் கிடையாது, அவர்கள்ட்ட இருந்தது தான் இது எடுக்கப்பட்டது. ஏற்கனவே அவர்கள்ட்ட தான் இருந்தது. சரி, அது எடுக்கப்பட்டது. ஓகே, எடுக்கப்பட்டது தான் தவறு. நீங்க சொல்றது கூடுதலா, ஒரு 30 பேர் கொண்ட பட்டியல் அனுப்புங்கன்னா ஆண்டுகள் சர்வீஸ் முடிச்சவங்க பட்டியல் இருப்பாங்க, அவர்களுக்கு அதனால அது ஒரு கன்ஃபியூஷன். இப்போ அதெல்லாம் லேட்டர் டெவலப்மெண்ட்ஸ், ஒரிஜினல் டைரக்ஷன் அப்படி கிடையாது. சரிங்க, அப்போ பஞ்சாப் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, மற்ற மாநிலங்களும் கையில் எடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வை நான் சரியானது. ரைட் சார், நம்ம பேசுவோம். மாறன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நம்ம ஏற்கனவே 2 மசோதாக்கள் இன்றைக்கு பஞ்சாப் மாநில அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறது. ஒன்று ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மசோதா தான், துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்குது. பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்களாக முதலமைச்சர் இருக்கணும்னு எதிர்க்கட்சித் தலைவர்களை அத்தனை பேரும் பேசினாங்க, உங்களுடைய பார்வை? அது உண்மையிலேயே ஏன் அப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்க, இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப நாள கான்ட்ரவர்ஷியலாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, அதாவது வந்து ஒரு மத்தியில் இருக்கிற ஒரு கட்சி வந்து ஒரு மாநிலத்தில் ஆட்சி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபேவராக எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது, ஆனால் மத்தியில் உள்ள ஆட்சியும் மாநிலத்தில் உள்ள ஆட்சியை வேறுபடும் பொழுது நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன பொறுத்தல வந்து அரசியலுக்கும் மீறி அப்பாற்பட்டு வந்து ஒரு சமூக சிந்தனையோட வந்து நம்ம செயல்பட்டா மட்டும்தான் வந்து ஒரு நிலையான ஒரு ஒரு ஆட்சியை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு நல்ல ஒரு பலன்களை வந்து அதை அளிக்க முடியும். அவ்வாறு இருக்கும்பொழுது நம்ம வந்து வேந்தர்களை, நம்ம துணைவேந்தர்களை வந்து தேர்வு செய்யும் பொழுது, இந்த துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான இந்த சர்ச் கமிட்டி அப்படிம்பாங்க, அந்த சர்ச் கமிட்டி யாரு கொடுக்குறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, அந்தந்த ஸ்டேட்டோட ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து அந்த கமிட்டி தான் வந்து அந்த சர்ச் கமிட்டியை கொடுக்குறாங்க. அப்ப சர்ச் கமிட்டிக்கு தான் வந்து எல்லா அதிகாரமும் இருக்குது. அப்ப சர்ச் கமிட்டிக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது அதை ரிலீஸ் பண்ணக்கூடியது எப்படின்னா, அந்த ஹையர் எஜுகேஷனுடைய மினிஸ்ட்ரிக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு நான் சொல்லலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, கவர்னருக்கு தான் வந்து ரொம்ப அதிகாரம் இருக்கு, சான்சலர் அப்படின்னாக்க, ஏன்னா யூஜிசி ரெகுலேஷன்ல வந்து சான்சலருக்கு தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி டு அப்பாயிண்ட் தி வைஸ் சான்சலர் அப்படிங்கிறாங்க. ஆனா அதை வந்து பரிந்துரை செய்யக்கூடியது அப்படின்னாக்க சர்ச் கமிட்டி தான் அவங்க. அந்த சர்ச் கமிட்டியில 3 பேரை வந்து அவர் இன்டர்வியூ பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இதுலயே என்ன அப்படி அப்படின்னா, இதுல ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்குது, நம்மளோட யூஜிசி ரெகுலேஷன் ஆக்ட்லயே வந்து கான்ட்ரவர்ஷியல் இருக்குது. இன்னைக்கு சொல்ல போனோம்னா அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து குஜராத் ஸ்டேட்டா இருக்கலாம், உங்களுக்கு கர்நாடகாவா இருக்கலாம், வந்து ஆந்திராவா இருக்கலாம், தெலுங்கானாவா இருக்கலாம், இந்த 4 ஸ்டேட்லயும் வந்து யாரு சான்சலர் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டோடைய முதலமைச்சர் தான், சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலர் இருக்கிறாங்க. அப்ப சீஃப் மினிஸ்டர் சான்சலர் இருக்கும் பொழுது அவங்கதான் வைஸ் சான்சலருடைய அப்பாயின்மெண்ட் கூடிய பவர் இருக்குது அவங்களுக்கு. அப்ப ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு ரூலும் இன்னொரு ஸ்டேட்ல வந்து இன்னொரு ரூல் இருக்கும் போது கான்ட்ரவர்ஷியல் அதிகமா இருக்குது. ஹையர் எஜுகேஷனே செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, அதை விட்டுறாங்க, கை நடுவிடுறாங்க, அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுது. அதனால வந்து கால தாமதங்கள் அதிகமா இருக்குது. ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்றதா இருக்கலாம், இல்ல சர்ச் கமிட்டி ப்ராசஸா இருக்கலாம், அது அப்பாயின்மெண்ட் ப்ராசஸா இருக்கலாம், இது எல்லாமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆகையால அந்த 4 ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பவர் இருக்குதோ, யூஜிசி ரெகுலேஷன்ஸ் இருக்குதோ, அதே தான் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு கேட்கிறாங்க. இன்னைக்கு வந்து
பஞ்சாப் மாநிலம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை நிறைவேற்றிருக்காங்க. நிறைவேற்றினது ரெகுலேஷன்ஸ் படி நிறைவேற்றிருக்காங்க. ஆனா அதை வந்து ஒப்புதல் கொடுக்கறது யாரு அப்படின்னா கவர்னர். ஏன்னா கவர்னர் வந்து சான்சலர், அவருக்கான பவரை வந்து பறிக்கிறேன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா எந்த கவர்னரும் ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அப்ப என்ன செய்வாங்க, நான் பிரசிடென்ட் அனுப்பணும்பாங்க. பிரசிடென்ட் அனுப்பிச்சா கூட என்ன ஆகும், அதுக்கான பாசிட்டிவ் இருக்கவே இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நீங்க இப்ப இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதை ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறோம் இல்லையா, அதே போலதான் இதையும் நம்ம ரிவ்யூ பண்ணி ஆகணும் நம்ம. எனக்கு இது வந்து மாநில அரசுக்கு மிக முக்கியம். முதலமைச்சர் வந்து சான்சலர் ஆக வேண்டும். ஹையர் எஜுகேஷன் வந்து நம்ம குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து சேஞ்சஸ் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இல்லைன்னா அதை சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா சான்சலர் அவரே இருந்துகிட்டு அவருக்கான அதிகாரத்தை பறிக்கிறது வந்து நம்ம மசோதா நம்ம செஞ்சா கூட கண்டிப்பா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு பஞ்சாப் செஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு கண்டிப்பா ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதே போல வந்து நம்ம வந்து தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் என்ன செய்யறாங்களோ, ஆர் என்ன சொல்றது உங்களுக்கு வந்து குஜராத் ஸ்டேட் என்ன ஃபாலோ பண்றாங்களோ அந்த மெத்தடாலஜி நம்ம கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான், அது மாதிரிதான் இருக்கணும்னு சொன்னாதான் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நிறைய யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க, கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணாம இருக்கிறாங்க. இதனால வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக் கூட நம்ம பேசணும், கான்வெகேஷன் பிரச்சனை நிறைய வந்துச்சு. அப்ப கான்வெகேஷன் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் ஆகல, அப்பாயின்மெண்ட் ஆகாத போது கான்வெகேஷன் நடத்த முடியாது. இதனால 100,000 மாணவர்கள் வந்து ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜ் உள்ள மாணவர்கள் வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. யூனிவர்சிட்டியில வந்து ரிசர்ச் பண்ண மாணவர்களே வந்து நிறைய பேர் டிகிரி வாங்க முடியாம இருக்கிறாங்க, மற்ற வேலைக்கு போக முடியாம இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அதற்கு மாணவர்களுக்கு என்ன மிக முக்கியமான விஷயங்கள், அவர்களுக்கு வசதியாகவும் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கும் அவர்களுடைய தரமான ஒரு கல்வியை கொடுப்பதற்கும் அதற்கான ஒரு சட்டங்களை வந்து ஒரு மாநில அரசு வைத்துக் கொள்ளலாம். அது எந்த தப்பு, குவாலிட்டியை டைலூட் பண்றாங்க அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போகலாம். குவாலிட்டியை டைலூட் பண்ணாம குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்றாங்க, குவாலிட்டியை சஸ்டெயின் பண்ணும் பொழுது தாராளமா இது வந்து மாநில அரசு எடுத்துக்கலாம். முதல்வரே வந்து சான்சலர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்களே வந்து டைரக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் என்னுடைய பார்வையில் வைக்கிறேன். நிச்சயமா சார், அப்ப நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆளுநர் வந்து வேந்தரா இருக்கும்போது நீங்க பட்டியலிட்டு காமிச்சீங்க, நிறைய பேருக்கு வந்து நீங்க கான்வகேஷனே வந்து நடக்கவே இல்லைங்கிற சூழல், நிறைய இடங்கள்ல வந்து அப்பாயின்மெண்ட்டே பண்ணல வைஸ் சான்சலர் அப்படிங்கிற சிக்கல்கள்லாம் வந்து இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு கிளியர் கட்டா வேணும், சமூக நோக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னா மாநில அரசு கிட்ட அது இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்கிறது.